ஹாய் கீதா. வாங்க கோவிந்த், முக்கியமான விஷயம் பேசுங்க. என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க, வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பீல் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலேயே இருக்கேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு. நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிர நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து நான் ஒரு ஐடி சாஸ்திர இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கோமா? இத வாங்க, இந்த கடன் என்ன எப்போ ஒப்பிட்டு படுத்து இருந்தோம் இப்படி அல்பத்தனமா வளர்ந்துக்குவீங்க? அது இல்ல கிட்ட, அப்புறம் இந்த கடனை திருப்பி தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து முதலமைச்சர் ஆகணும் ஆசையில இதுவரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்றேன். சாரி டாரி, ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்தை சொல்லாமையே செத்துட்டேன். அந்த பொண்ணையும் கொண்டுட்டியா? நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வேலை உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் ஐஜி ஆயிருப்பேன். சக்கரையா பேச மட்டும் தெரியுது. அன்னைக்கே அந்த கோவிந்த டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா இன்னைக்கு தாவத்து வந்திருக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் ஆயிட்டாளே. முதல்ல கன்னியாஸ்திரி, அப்புறம் குறுக்கோள் பொண்ணு, இப்ப வைரவேலு, இன்னும் என்னென்ன ஆக போகுதோ. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம கெப்பாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம் பையன், அவரை தீர்த்து கட்டல் தான். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில், என்ன அதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல வச்சு அதிகப்படுத்து. சார், இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறதில்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறதில்ல. ஏன் பாலிட்டிஷியன் பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்சியர் ஆபீசர் தான், ஓகே, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்கல முடியா, ஹோல்டா நிமிந்து நில்லையா, இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டர் நான் பாத்துக்கிறேன், யூ கேன் கோ. எஸ் சார். ஐடி உங்களோட நேர்மையும் திறமையும் நல்லா தெரிஞ்சிருந்தா எப்படி வரைச்சாரு? அத கோர்ட்ல நீ நிரூபிச்சு அவனுக்கு உள்ள தள்ளி இருக்கணும் இல்லையே? அதான் எனக்கு இந்த நிலைமை. சரியான தடயங்களை சேகரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமலே போயிடுவோம். சரி, அதை விடுங்க. நாளைக்கு பெப்சி கோலா கம்பெனியோட ஆனிவர்சரி ரொம்ப காலமா நடக்க போகுது. ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு ஹோஸ்ட் தி பார்ட்டி. உங்க ஆவி குடியிருக்கே அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது, அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூட இல்ல கீதா, ஐம் சாரி, என்னால முடியாது வர.
பாழடைஞ்ச கிணத்துல உள்ள மீனுக்கும் கவலைக்கும் தான் என்ன புண்ணியம் பாரு. நல்ல விலை உயர்ந்த ஆகாரம்னா ஒண்ணு செய்ய. சாகரம் எப்படி செத்தா என்ன? இப்படி சுங்க போட்டுதான் சாகடிக்கணுமா? இவன் நமக்கு கொடுத்த தொல்லைக்கு சாதாரணமா சாகக்கூடாதியா? சித்திரவதப்பட்டுதான் சாகணும். இப்படித்தான் உங்களுக்கு இந்த நரகாசுர ஐடியா எல்லாம் வருதோ? நீங்க என்ன தீபாவளிக்கு போடுறவங்களா? அதுபடியா அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை முடிச்சாகணும். இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க பாம்பு வச்சு பிளாக் பண்ணணும். அதை பாம்பு வச்சு பிளாக் பண்ணணும். அதேமே இல்ல, தீபாவளிக்கு பிறந்தவர் தான். நான் தீபாவளின்னா நீ அமாவாசை, அமாவாசை பௌர்ணமி, இவனுக்கு யமகண்டம். போயிடா, பாய் பாய், வாங்க எல்லாரும். தெரியும். சூரப்புலி, நேற்று பேயோட சண்டை போடும்போது இந்த சிலுவையை போட்டிருந்தியா? ஆமாங்க. நேற்று வந்தது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, சிலுவை போட்டிருந்த பேய் ஒடிஞ்சியாத வேற ஏதோ பாத்தீங்களா? நான் சொல்றது ஆமோதிக்கிற மாதிரி போன் பெல் அடிக்குது. போங்க போங்கடா போங்கடா, கண்டிப்பா போங்கடா. ஒண்ணுத்துக்கு உதவாத பசங்களை வச்சுட்டு கொள்ளையா. ஹலோ ஏயா, உங்களுக்கு அறிவு இருக்கா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. அந்த கோவிந்த பய தப்பிச்சு வந்தாயா? அப்படியா? சொல்லு. அந்த கோவிந்த பய இன்னும் உயிரோட இருக்காயா? நான் அப்பவே சொல்ல, நம்ம ஆளுங்க அடிச்சு தேயில அந்த பயதான். அந்த வக்கீல் ஆவியை வச்சுக்கிட்டு பேயாட்டம் போடுற அந்த பயனை பேயடி நாயடின்னு பப்ளிக்ல அடிக்கணும்யா? ஆமா, உங்க அப்பா சொல்றது மந்திரி சேவையே கேட்கல, மக்களா கேட்க போறாங்க. ஏயா கேட்க மாட்டாங்க, ஏய மாட்டாங்க. கன்னியாஸ்திரிகள் மற்ற ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா? ஐயோ, எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்ன மாதிரி? ஆமா, நாங்க மாட்டிக்கோ வேண்டாம் டாடி. பயந்தாங்குள்ளி பக்கம் பேசாம இருக்கா? ஜனங்களை திசை திருப்பி கோட்டு விஷயத்தை மறக்க வச்சு கோவிந்தனை கூண்டோட கைலாசம் அனுப்புறதான திட்டம். அதாவது கன்னியாஸ்திரிகள் ரேப் விஷயத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க லாயக் இல்லாத போலீஸ்களாக்காவே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கண்டன ஊர்வலம் ஒரு பக்கம், குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் உங்க கட்சிக்கு கொடுக்கற சப்போர்ட்ட வாபஸ் வாங்கி உங்க மந்திரி சபையை கலைச்சிருவோம்னு சொல்லி ஒரு பாத யாத்திரை ரத யாத்திரை. அந்த ஊர்வலத்துல என்ன அரஸ்ட் பண்றதுக்கு வந்தா ஒரே பத்தி எரியணும், ரத்தாறு வரணும். மதத்தோட மதத்தை மோத விட்டு அந்த கோவிந்தனோட மதத்தை அடக்கணும். அடாடாடா, இது ஒரு புதுமையான போராட்டம் தான். எசன் ஓட்டு கேட்க போகும்போதுதான் நாம பிச்சைக்காரங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் பைத்தியக்காரங்க. இது ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு தெரியாது, ஊர்வலத்தை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நுறுக்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல ஜனங்களோட கவனத்தை திருப்பணும். இந்த சந்தர்ப்பத்துல அந்த கீதா நசுக்கணும். இது ஜனங்க கொடுத்த தீர்ப்பா இருக்கணும். தலைவா, ஒத்துமை இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடும் வேற்றுமையோட இருக்கிற தலைவங்களை தேர்ந்தெடுக்கிற நாடும் சத்தியமா உருப்படாதுங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க.